ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக ஜிடி 10 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இந்த மொபைலுக்கான ப்ரீ ஆர்டர் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 3rd நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட டிசைன் தான் காரணம். இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நத்திங் ஃபோன் மாதிரியே டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அதே மாதிரி வந்து எல்இடி ஃப்ளாஷ் ஆகிறாப்லேயும் வந்து டிசைனிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இதோட டிசைன் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து நத்திங் ஃபோனோடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன தான் ஹை ஸ்பெக்காக இருந்தால் கூட வந்து அவங்க வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து கொடுப்பாங்க. அதை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கலான்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மொபைலை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வீடியோவை வாங்க இப்போ பார்த்துடலாம். அப்போ இதோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட பேக் சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன், அதாவது நத்திங் ஃபோனில் இருக்கிற மாதிரியே வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன், அது மாதிரியே வந்து எல்இடி ஃப்ளாஷ் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இதோட டிசைன் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சைபர் மெக்கா அப்படிங்கிற டிசைன் பேட்டர்ன் தான் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கிறப்பறம் வந்து தெரியுது. இந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 6.67 இன்சஸ்க்கான 10 பிட்டுக்கான அமலான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 360Hz டச் சாம்பிளிங் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து கேமிங் விளாட்றப்போ வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 900 நிட்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 8050 அப்படிங்கிற 5G ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8GB ரேமும் 256GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வேணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 8GBக்கான விர்ச்சுவல் ரேமையும் வந்து உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டு 13லேயும் எக்ஸ்ஓஎஸ் 13லேயும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஆடுமே வந்து வராது. க்ளீன் ஓஎஸாக வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் வந்து கேமிங் விளாட்றப்போ இந்த ப்ராசஸர் வந்து அதிகமாக ஏதாவது ஒரு ஆப்புக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேப்பர் சேம்பர் அப்படிங்கிற ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 டிகிரி வரைக்கும் சடனாக வந்து இந்த மொபைலெல்லாம் வந்து ப்ராசஸரை வந்து ஈஸியாக வந்து கூல் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து 2x கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து ஒரு 108MP ஒரு மெயின் கேமராவும் அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு 8MP மைக்ரோ லென்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 4K வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃபிக்கு வந்து ஒரு 32MP ஒரு செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து 5000mAh பேட்டரியும் அதே மாதிரி 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து மொபைல் யூஸ் பண்ணுறப்போ மொபைல் வந்து ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து DP 3.4 அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸருக்கு வந்து பவர் போகிறதுனால வந்து பேட்டரியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பேட்டரி நல்லா லாங் லைஃபாக வரணுங்கிறதுக்காண்டி இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக இந்த ஜிடி 10 ப்ரோ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூடூத் இருக்குது, ஒய்ஃபை 6 வந்து கொடுத்துருக்காங்க, 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து டியூல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் காண்டி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸுமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வைப்ரண்ட்டு தான். நீங்கள் கேமிங் விளாட்றப்போ அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டு வந்து வைப்ரேஷனில் வந்து கன்வே பண்ணுறப்பல சின்ன சின்ன அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓவராலாக இந்த 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்குள்ள இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்பவே ஒர்த்தாகவே தெரியுது. உங்களுக்கு இந்த மொபைல் வந்து பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.